வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு. காணும் பொங்கலுக்கு எல்லாரும் உங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் பாத்தீங்களா? வீட்டை நல்லா கறி சோறு சமைச்சு சாப்பிட்டீங்களா? அதான் நம்ம பண்பாடு, அது எப்பவுமே நம்ம கடைபிடிக்கணும் சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு பிரியாணி, ஒரு ரொம்ப நாளாச்சு பிரியாணி போட்டு, இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். பட் இன்னைக்கு ஹைதராபாதி ஸ்டைல், நம்ம ஹைதராபாதி ஸ்டைல சிக்கன் பிரியாணி செஞ்சோம் ரைட்டா. இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யும். அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ்னா, சிக்கன் பிரியாணி செய்யும் போது நம்ம கறியை போட்டு ரைஸ் போட்டு அப்படியே டேரக்டாக குக் பண்ணிடுவோம். பட் மட்டன் பிரியாணிகள் பண்ண முடியாது, ஏன்னா மட்டன் குக் ஆகிறது லேட் ஆகும். ஸோ அதை ப்ரீ குக் பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாதம் வலிச்சு அதை மேலே போட்டுட்டு தம் வச்சு நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா? சூப்பராக இருக்கும் இது. மற்ற பிரியாணியோட இந்த பிரியாணி வந்து நல்லா ஒரு ரைஸ்லாம் சூப்பராக ஒரு ஃப்ளேக்சியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஆனியன் ரைத்தா கூட வச்சு சூப்பரான ஒரு கட்டு கட்டலாம் சரிங்களா? வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில், நான் சொல்கிற பொருள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஹைதராபாதி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும், அதுக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/3 டீஸ்பூன். இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை லவங்கம் பிரிஞ்சலை, பட்டை ஒரு சின்ன துண்டு, லவங்கம் ஒரு 4-5, பிரிஞ்சியில் ஒரு 2, பச்சை மிளகா ஒரு 4 நம்பர், புதினா மல்லி, புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை. இது வந்து பொரிச்ச வெங்காயம், வெங்காயத்தை நல்லா ஒரு 2 வெங்காயம், அதாவது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நல்லா பொரிச்சு அதை போட்டுக்கோங்க. இது வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தயிர் 100 ml, உப்பு சுவைக்கேற்ப. ஓகே, இப்போ இந்த மிக்சர் எல்லாமே நல்லா கசிஞ்சுக்கோங்க. இந்த தயிர், இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து அந்த மட்டன் நல்லா கோட் ஆகணும் சரிங்களா? நீங்கள் பிசையும் போதே அந்த ஸ்மெல்லு, அந்த பிரியாணி ஸ்மெல்லு வந்து சூப்பராக வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. கடைசியாக நம்ம வெங்காயம் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயில் கொஞ்சம், ரொம்ப வேண்டாம் கொஞ்சம், ஏன்னா மட்டன்லேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு எண்ணெய் வரும். பாருங்கள், சூப்பராக மேரினேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா? இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும், ஏன்னா மட்டன்னால் மசாலா நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இது பாஸ்மதி ரைஸ், லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் சரிங்களா? நீங்கள் இது மாதிரி பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணிலாம் செய்யும்போது பாஸ்மதி ரைஸ் பண்ணால் தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து 1 ஹவர் ஊற வைக்கணும் நம்ம. ஓகே, நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் 1 ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அந்த மேரினேட் பண்ண பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க, மூடி போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்லே அது குக் ஆகட்டும். இது வந்து சிக்கன் வந்து, இது வந்து மட்டன் ஆக்சுவலாக. சிக்கன் பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ராவா அந்த ரைஸ் அதில் மேலே கொட்டிட்டு அப்படியே தம்ல குக் பண்ணுவோம். இது மட்டன் அப்படி குக் ஆகாது, ஏன்னா மட்டன் வந்து வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ குக் பண்ணணும் நீங்கள் 15 மினிட்ஸ் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரிசி வடித்து அதில் கொட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம் ஸ்லோ ஃப்ளேமில், நல்லா குக் ஆயிடுச்சு, ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இன்னும் 20% நம்ம ரைஸ் போட்டு குக் பண்ணுவோம் சரிங்களா? இப்போ நம்ம ரைஸ்க்கான தண்ணியை வச்சிடலாம். நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியும் சைமல்டேனியஸாக வச்சுட்டோம், தண்ணி சுட்டுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா? உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும், ஏன்னா ரைஸுக்கு வந்து உப்பு சாரணும். ஸோ அதனால் உப்பு எப்படி சொல்கிறது, நல்லா உப்பு கரிக்கிற அளவுக்கு நீங்கள் உப்பு போடணும். அதில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, தண்ணியில் உப்பு நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போடுங்க. பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒரு 50% குக் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா லென்த்தியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதில் மாற்றணும், இந்த தண்ணி கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடித்த ரைஸை வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை மாற்றிட்டேன். கொஞ்சோண்டு அந்த தண்ணி மட்டும் இதை கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அந்த வடித்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், இது போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் 40-45 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில்
குக் பண்ணும். அப்பதான் உள்ள இருக்க மட்டன் நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் வந்து ரைஸ்ல ஏறும், ஃபிளேவர் வரும். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம ஒரு 45 minutes நம்ம தமிழ் வைக்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, நான் அந்த சாதம் வடிச்ச தண்ணியை அந்த ஃபுல்லா அந்த இதுல ஒரு பவுல்ல ரொப்பிட்டேன், அதை அப்படியே மேல வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு 45 minutes அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஓபன் பண்ணலாம். பாருங்க ரைஸ் சூப்பராக வெந்துச்சு, பாருங்க ஃப்ளெக்ஸியாக இருக்கு பாருங்க. நீங்களே அப்படியே ஜென்டலாக ரைஸ் அப்படியே மேலே போட்டுருங்க. மேலே போட்டு அடியில் இருக்க மசாலாவை தூக்கி அப்படி போடணும். பாருங்க மட்டன்லாம் பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க மட்டன். ஓகே வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி. நம்ம டெக்ஸ்சர் அதுவும் லாங் கிரெயின் ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சரிங்களா, நம்ம சூப்பராக தம் போட்டோம். அதேமாதிரி மட்டன் பீஸ்லாம் பாருங்கள், பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஆனியன் ரைத்தா வாங்க டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணியும் தனி ஒரு டேஸ்ட் தான் இல்லை, அந்த ஃப்ளேவர் அந்த ரைஸில் அந்த மட்டன் ஃப்ளேவர் சேர்ந்து செம்மையாக இருக்கும், அமேசிங்காக இருக்கு டேஸ்ட். முடியல, என்னால் பேச முடியல, சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் சூப்பராக ஒரு கட்டு காட்ட போகலாம். சரிங்களா, நீங்களும் வீட்டில் செய்யுங்க, இதேமாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டேட்யூன், ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.